குட்டீஸ் இன்னைக்கு வந்து நம்ம லாட கோடு வந்து போட போகிறோம். லாட கோடு வந்து ஒன்றுமே இல்லை, யூ டைப் தான் கோடு, சரிங்களா? நீங்கள் வந்து என்ன புதுசாக சொல்கிறாங்க அப்படின்றவங்க பயப்படாதீங்க. நம்ம வந்து டாட்டட் லைன்ஸில் டூ லைன்ஸில் நம்ம போட போகிறோம். டூ லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லைன்ஸை மட்டும் நம்ம டச் பண்ணுற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? இந்த லைன்ஸில் வந்து போடுறப்ப குழந்தைங்களுக்கு கை வந்து வலிக்க செய்யும். இந்த மாதிரி யூ டர்ன் பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு லைனுக்கு முடிச்சிட்ட பிறகு கூட நீங்கள் கேப் விட்டுக்கோங்க. ரொம்ப ஒரு சில குழந்தைங்களாம் வந்து எழுதுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நோட் வந்து நீங்கள் ஒரு பேஜ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த பேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கர்வ் லைன்ஸ் இருக்குது, எல்லாமே லைன்ஸ் எதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ற வந்து எழுத்து வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால தான் வந்து இந்த வளைக்கிறதுக்கு இந்த மாதிரி கோடுகள்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக வந்து குழந்தைங்க வந்து எழுத முடியாது. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அவங்க எழுதாமே போயிடுவாங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு டச் பண்ணி போட்டால் கூட நீங்கள் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிவிட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக பழகிக்குவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம இந்த லாடக்கோடு வந்து நம்ம போட கற்றுக்கிட்டோம். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எழுத வைக்கும்போது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்க எப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே வித் மீ ஹேமா.